எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகத்தில் சாதிக்க என்ன இருக்கிறது. ஒரு ஆத்மா இப்படி தான் கேள்வி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருனா, அவர் ராஜயோகம் இப்போ தான் கற்றுக்க வந்திருக்கிறாரு. அவர் நாலேஜ் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கமம் 100 வருஷம், 1936 2036. நம்ம வந்து வீடியோ போடும்போது 2023 இருக்கோம். அப்படின்னா 87 வருஷம் முடிஞ்சிச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராஜயோகம் வந்தாச்சு, இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன், லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, 8 மணி மாலை கொடுத்தாச்சு, 108 மணி மாலை, 108 மணி மாலை எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு என்ன ரூம் இருக்குது, நான் புதுசாக ட்ரை பண்ணி சாதிக்கக்கு மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது. ஆனால் வாணியில் மட்டும் பரமாத்மா கூலாக என்ன சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணாவுக்கு முயற்சி பண்ணு, லக்ஷ்மி நாராயணாவுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு. லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் தான் எதையும் எடுத்து கொடுத்தாச்சு, அப்புறம் என்ன கிடைக்கு இருக்குது நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு. ட்ராமா படி நான் கடைசியாக தானே வந்திருக்கிறேன், இனி 13 வருஷம் தான் இருக்குது. ஸோ இங்கே சாதிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இவர் வந்து நம்மளை கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி, லக்ஷ்மி நாராயணன் முயற்சி பண்ணு முயற்சி பண்ணுன்னு சொல்கிறாரு. இது எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவரோட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். ஓகே, எனக்கு அந்த அவரோட ஆதங்கம் புரியுது. ஓகே, நம்ம கிளியர் கட்ட சில விஷயம் சொல்லலாம். அவர் புரிஞ்சுக்கிட்டு சிலது கரெக்டு, சில விஷயங்கள் தவறு. லக்ஷ்மி நாராயணன், முதல் லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் எடுக்கப்பட்டிருக்கிறது, கரெக்டு, டவுட்டே கிடையாது. அவர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சத்தியுகத்தில் வந்து 8 பிரிவு இருக்குது. ஓகேவா, சத்தியுகன்றது 1250 வருஷம், 8 பிறவி, ஒருத்தருக்கு 1180 வருஷம். ஸோ அப்படி 8 லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு வர லக்ஷ்மி நாராயணன் இருக்காருங்களே, அவங்கள தான் விஷ்ணுன்னு சொல்கிறோம், கம்பைண்டு ரூபத்தை தான் சொல்கிறோம். அது ஃபிக்ஸ்டு, பிரம்மா நாராயணனாக ஆகிறார். ஓகேவா, கிருஷ்ணராக பிறக்கிறார், பெருசாக நம்ம கல்யாணம் ஆகும்போது பெரிய நாராயணன் ஆகுது. ஓகே, மம்மா அவங்க தான் ராதியாக பிறக்கிறாங்க, கல்யாணம் ஆகும்போது லக்ஷ்மி ஆகிறாங்க, அதனால தான் லக்ஷ்மி நாராயணன். இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட். அதே மாதிரி 8 மணி மாலை அதுவும் ரெடி ஆகிடுச்சின்னு அப்படின்னு பரமாத்மா வாணியில் சொல்கிறார். 8 மணி மாலை என்னன்னா, சத்தியத்தில் 8 லக்ஷ்மி நாராயணன் வராங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து லக்ஷ்மி நாராயணன், அது ரெண்டு பேரா. அதே மாதிரி 4 போஸ்டிங் வந்துச்சா, 8 பேர். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் ஃபிக்ஸ்டு. ஓகே, அப்போ பரமாத்மா வாணியில் லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் இருக்கு, லக்ஷ்மி நாராயணன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறது அர்த்தம் என்னென்னா, 5th, 6th, 7th, 8th வந்து அவர் இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு இங்கே சொன்னது கிடையாது. அப்படின்னா என்ன, நீங்கள் நானும் இப்போ முயற்சி பண்ணாலும் அந்த 5th, 6th, 7th, 8th வரலாம். வாணியில் நிறைய வாட்டி நீங்கள் பாருங்களேன், அவர் சொல்கிறது வந்து லக்ஷ்மி நாராயணனுக்கு வாரிசாவாங்க வாரிசாவாங்க நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன, இந்த 4வது அவர் லக்ஷ்மி நாராயணன் வர்றார், அவரோட வாரிசாக வந்தீங்கன்னா என்ன, நீங்கள் அடுத்த ராஜா ஆகிடும் கரெக்டாக 5th. அப்போ முயற்சி பண்ணால் அந்த லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் வரலாம் இல்லையா. நம்ம முயற்சி எப்படி பண்ணுவோம்னா, அந்தளவுக்கு முயற்சி பண்ணால் 9 லட்சத்தில் வந்துடுவோம். அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு லக்ஷ்மி நாராயணன் இருக்கார் இல்லையா, அதை உங்களுக்கு நான் எடுக்க முடியாது, எடுத்தாச்சு. ஆனால் அவங்க குடும்பத்தில் வரலாம் இல்லை, பெரிய சித்தப்பாலாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கத்து உறவுகளாக இருக்கலாம் இல்லையா, அந்த அரசாங்கத்திலே வர மாதிரி வரலாம் இல்லையா. அப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்குது இல்லை. வரல, இப்போ லக்ஷ்மி நாராயணனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஓகேவா, அந்த குழந்தைக்கு லட்சுமி நாராயணன் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும்ல, டவுட்டே கிடையாதுல்ல. இப்போ லக்ஷ்மி நாராயணனுக்கு பேரனாக போயிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த பேரனுக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சொத்துக்கும் அதே உரிமை இருக்கா இல்லையா. இந்த ராஜா கிடைக்கிற எல்லா மரியாதையும் அந்த குழந்தைக்கும் கிடைக்கும் இல்லையா, ஏன் இந்த மாதிரி பிடிச்சிக்க மாட்டீங்க. அப்புறம் 108 மணி மாலை, தாதி குல்சார் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாபா கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு 108 மணி மாலையில் வர்றவங்களோட காட்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. பாபாவும் காட்சி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து சிஸ்டமில் நிறைய பேர் தெரியுன்றதுனால, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மனசில் சில பேரோட ஃபேஸ் ஞாபகம் வரும் இல்லையா, இந்த இவங்கெல்லாம் 108 மணி மாலையில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபாவும் காட்சி காட்டுறாரு. பாபா காட்சி காட்டினதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாதி பேர் எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. யார், குல்சார் தார். அப்படிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, பாபா என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே, ஒரு தாய் வந்து வீட்டிலே இருக்காங்க, அவங்க புருஷன் வந்து சென்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, அது அவங்க பையன் சென்டருக்கு அனுப்ப மாட்டாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தி நினைவு செய்கிறாங்க. அப்படி 100க்கு 100 சரியாகிறாங்க, ரெடி ஆகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேர் புகழ்க்கே ஆசைப்படாமல் சேவை பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் 108 மணி நாளில் வர முடியும். ஸோ பரமாத்மா என்ன பண்ணுறாருன்னா, அவர் கொடுத்த அந்த ஸ்ரீமத்தை யார் 100க்கு 100 கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஓகே, அப்போது தாதி குல்சாருக்கு வந்து நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, இப்போ பாருங்கண்ணா, நான் இந்த 13 வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி தான் மதுபன் போயிருக்கேன். அப்போ நான் குல்சார் தாட்டியை பார்த்துருக்குறேன் எங்கள் மதுபனில், அன்றைக்கி ஒரு 20,000 பேர் 25,000 பேர் இருந்தாங்க.
அதில் அவங்களுக்கு நம்மளும் தெரியுமாண்ணா, நான் ஒரு 108 மணி மணியில் வரக்கூடாதுன்னு எதாவது இருக்காண்ணா, இல்லை அங்கே வந்து 20,000 நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு எதாவது இருக்காண்ணா? ட்ரை பண்ணலாம்ல. அதுக்கு எனக்கு அவங்கள தெரியுன்றதுனால அவங்களுக்கு என்ன தெரியுன்றது கிடையாது இல்லை. ஸோ 108 மணி மாலையில் வைடு ஓப்பன் தானே, நீங்கள் அதை ட்ரை பண்ணக்கூடாது. 1008 ட்ரை பண்ணுங்கள், 16,108 ட்ரை பண்ணுங்கள். யார் உங்களை வேணான்னு சொன்னால், யார் முயற்சி பண்ண வேண்டான்னு சொன்னால், இப்போ இது வைடு ஓப்பனாக இருக்கு இல்லையா, ஏன் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? அதாவது ஃபிக்ஸ் ஆனதை பற்றி நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க. லக்ஷ்மி நாராயணன் கொடுத்தாச்சு எனக்கு, அதே வேணும் அதே வேணும்னு சொல்கிறது என்ன லாஜிக் இருக்கு? இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிரம்மா மம்மா பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் மாதிரியும் அள்ளி எடுத்து கொடுத்துட்டாரு மாதிரி நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. பிரம்மா பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் தான் பிரம்மாவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நீ ஆக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள்கிட்ட ஒரு 30-40 கோடி ரூபா பணம் இருக்குது, ஓகேவா? திடீர்னு உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல யாரோ வராங்க, வந்து நீ தான் ஸ்ரீகிருஷ்ணா பிறக்க போகிற, நீ தான் விஷ்ணு ஆக போகிறான்னா சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வெளியே எப்படி சொல்லுவீங்க? அதை உங்களை என்ன சொல்லுவாங்க? லூஸ் பண்ணுவாங்க, மென்டல்னுவாங்க, கரெக்டாக. அவர் என்ன பண்ணுறது, இந்த இயக்கத்தை நம்பி அவர் காசையும் தண்ணி மாதிரி இறக்கிறார். ஒரு ஸ்டேஜில் வந்து பெக்கர் பார்ட்டு, பெக்கர் பண்ண அவர்கிட்ட அடுத்த வேலைக்கு காசு இல்லைன்னு நிலைமையும் வரும். சமுதாயம் என்ன பேசும்? லூஸ் கேந்தாலு இறைவன் வந்துட்டாராம், அவர் உடம்புல வர்றாராம், இவர் தான் கிருஷ்ணனாக பிறக்க போகிறேன்றாராம், நம்புவாங்களான்னு. ரெண்டாவது மாயை, அது வந்து நமக்கு காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை எண்ணங்களை உருவாக்குது, நம்மளை வச்சு செய்யுது. அது ஃபஸ்ட்டு இவரை தான் வச்சு செஞ்சுது. அது வந்து எப்படி வெளியே வருதுன்ற டெக்னிக்கை வந்து வானியில் பரமாத்மா சொல்கிறத வச்சு, பரமாத்மா சொல்கிற கைட்லைன்ஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து ரெஃபரன்ஸ்னு ஒரு மெட்டீரியலே கிடையாது, இப்படி பண்ணால் இது வெளியே வரலான்றதுக்கு வந்து. இப்போ இன்றைக்கி பாருங்களேன், நமக்கு வந்து சிஸ்டர் சிவானி வீடியோ இருக்குது, நம்ம சென்ட்ரில் சகோதரிகள் இருக்காங்க, சீனியர் சகோதரிகள் இருக்காங்க, சென்ட்ரல் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? இப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க நமக்கு வந்து கைட்லைன்ஸாக இருப்பாங்க, ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக சிஸ்டமில் இருக்காங்க. ஸோ அவங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்ல போடுறாங்க, அவங்கவுங்க அனுபவங்களை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு சொல்யூஷன் ஏற்கனவே நம்மகிட்ட ரெடிமேடாக இருக்குது. பிரம்மாக்கு எங்கே இருந்தது? அவர் யார்கிட்ட போய் ரெஃபரன்ஸ்னு போய் கேட்பார்? எல்லா அட்டியும் அவர் தானே வாங்கணும். தாங்கி 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 இந்த சிஸ்டமை கொண்டு வர்றாருல்ல. ஏன்னா பக்தியில் வந்து மக்கள் ஊறி கிடக்குறாங்க. இது பக்திக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகேவா? அப்போது அந்த அடி இருக்குல்ல, சுவாமிதாங்க கொடுக்குற அடி, அவருக்கே இருக்கிற டவுட்டு, குடும்பத்தில் இருக்கிறவங்க அவரை பற்றி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் மீறி அவர் ஒரு சிஸ்டமை ரெடி பண்ணி கொண்டு வரணும்னா அவருக்கு ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எப்படி இருக்கும்னு யோசிப்பார். இந்த மம்மா அவங்க தான் பல இடங்களுக்கு போயிட்டு இந்த நாலேஜஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே டோட்டலாக டீவியேஷன் இருக்கேன். நம்ம என்ன சொல்கிறோம், ராமாயணம் மகாபாரதம் நடந்திருக்கு, ஆனால் கதையில் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பக்தி சொல்கிறவங்க எப்படி நம்புவாங்க? நம்ம அம்மா போய் சொல்லணும்ல, கோர்ட்டு கேஸ் எல்லாம் அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்போ இவ்வளோ தியாகம் பண்ணதுனால தான் இந்த சிஸ்டமை பர்ஃபெக்டாக பண்ண. நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், திட்டிடுவோம். உடனே ராஜீவ் என்ன சொல்லுவோம், கோபம் பண்ணுறது தப்பு, கோபமே படக்கூடாதுன்னு சொல்லுவோம். உடனே முயற்சி பண்ணுவோம், இதுக்கு அர்த்தம் கோபத்தை விட்டுருவோம்மாண்ணா, அடுத்த வாட்டி வந்து திருப்பி ஒரு கோபப்படுவோம். இது ஆகிட்டுருக்கா இல்லையா? 13 வருஷமாக இருக்கேண்ணா, காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசி ஜெயிக்க தான் முயற்சி பண்ணுறோம். அன்னையோட இன்றைக்கி கொஞ்சம் பெட்ரு, 100க்கு 100லாம் ஆகல. ஆனால் மம்மா ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அடுத்த வாட்டி அதுக்கு சொல்யூஷன் கிடையாது, அதுக்கப்புறம் அந்த தப்பு பண்ணதே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்காங்க பாருங்க, முயற்சியில் அதனால தான் நம்பர் ஒன்னாக வராங்க. ஸோ அள்ளி தூக்கிலாம் கொடுத்துடலங்க, தே டிசர்வ் இட், அதனால கொடுக்குறாங்க. ஓகே, பரமாத்மாவோட யூக்குவேஷனில் நீங்கள் பார்க்கணும், குல்சா தாதி உடலில் தான் பரமாத்மா வராரு. ஆனால் அவங்க வந்து ஒரு வாட்டி பாபா வரும்போது இருமுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, வாத்தியம் சரியில்லைன்றார். அதாவது அவரோட எடுத்து பேசுறதுக்காக ஒரு அன்றைக்கு மட்டுமே ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி இருமுறும் போது டக்குனு கிளம்பி போயிட்டார். அவர் நீங்கள் வாணி ஐ மீன் இந்த வாத்தியம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒருத்தருடைய கர்ம கணக்கில் இன்டர்ஃபியரே ஆகிறதில்லை. அப்போது லக்ஷ்மி நாராயணன் ஆறான்னா அவர் அவரோட சொந்த முயற்சியில் இந்த மாதிரி ஆயிருக்கார். பாக்கி 8 மணி மாலையில் வந்தவங்க அவங்க சொந்த முயற்சியில் தான் 8 மணி மாலைக்கு போயிருக்காங்க. ஸோ பரமாத்மா வந்து வா சும்மா இந்த இடத்துல தான் இருக்குது ஒன்று தீக்கு அங்கே வைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் அவங்க முயற்சியில் தான் ஆகியிருக்காங்க. இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை பற்றி பார்க்கணும். பரமாத்மா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த 108 மணி மாலையில் என்ன அர்த்தம், 108 பேர் வருவாங்கன்றது அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் இந்த ட்ராமாவோட கிரியேட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், முக்கியமான ஆக்டர் நான் தான். நான் தேவைப்பட்ட வேறு சில அடிஷன்ஸும் என்னால் பண்ண முடியும் அப்படின்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, 108 மணி மாலை உருவாகியாச்சு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு 108 மணி மாலையில் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அவ்வளோ புருஷார்த்தம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பரமாத்மா அவங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு மாலை ஒரு வேலை முத்தில் கோக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 108 முத்து போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க முயற்சி பண்ணி அந்த தரத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 108 மணி மாலை அவர் சொன்னாரு, அந்த அந்த மாலைக்கு இடையில முத்துக்களுக்கு இடையில ஒரு பவழம் வச்சு இல்லையா, வேற ஏதாவது இது வச்சுக்கோங்க, வச்சு பண்ணா எவ்வளவு அழகா இருக்கும் அது. அந்த மாதிரி புதுசு புதுசா நான் வச்சு நான் ரெடி ஒரு மாலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். இந்த மாலை நான் தான் உருவாக்குறேன், அதனால எனக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நான் எப்படி வேணா பண்ண அப்படின்னா என்ன, நீங்க முயற்சி பண்றது மட்டும் நீங்க பண்ணுங்க. அந்த 108 மணியில இடம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் யோசிக்காத, ஹி வில் ஃபிட் யூ, அவ்வளவுதான், புரியுதுங்களா. அதே மாதிரி இந்த ட்ராமாவில் நீங்க வேற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த திரேதா யுகத்தில் வந்து அங்க 8 சத்தியுகத்தில் 8 பிரிவு, திரேதாவில் 12 பிரிவு, அங்க 12 ராமர் சீதைகள் இருப்பாங்க ஓகேவா. அந்த 12வது ராமர் சீதையோட சீதையோட அப்பா வந்து ஜனகர் ஓகேவா. அந்த ஜனகருக்கு யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டிங் யார் வரான்னா, இந்த டைமில் யாராவது ஒருத்தர் வந்து பெரிய டொனேஷன் ஒன்று கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிற பரமாத்மா என்ன சொல்கிறார், நீங்கள் 1 ரூபா நீங்கள் இந்த டைம் யஜ்ஞத்தில் கொடுத்தீங்கன்னா 5 கோடியாக திரும்பி கிடைக்கும்னு சொல்கிறார். ஒருத்தர் வந்து ஒரு மில்லியனோ ஒரு 10 மில்லியனோ பாபா சேவைக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அமௌண்ட் அது. டக்குனு அவருக்கு போஸ்டிங் நேராக வந்துடுது, அந்த சீதையோட அப்பாவாக வர முடியும். ஸோ எல்லாம் வேர்ல்டு ஓப்பனுங்க. ஸோ இருக்கிறத பாருங்க என்னென்னலாம் இருக்கு. 8 மணி மேலே போச்சுன்னா பாக்கி 4 லக்ஷ்மி நாராயணன் போஸ்டிங் இருக்கு, அதை பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் கரெக்டாக 5வது பிரிவு தான் வருவீங்கன்னு கிடையாது, நீங்கள் சத்தியுகத்திலேயே வருவீங்க, முதல் நாள்லேயே வருவீங்க. அவரோட பக்கத்து குடும்பத்தோட பிறக்கிற மாதிரி, சித்தப்பா பெரியப்பா ஃபேமிலியில் பிறக்கிற மாதிரி பிறப்பீங்க, அப்போ ராஜ குடும்பத்துலேயும் தான் வருவீங்க. ஆனால் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் அவர் தான் 5வதுல தான் ஆவீங்க, அதுதான் அதோடைய அர்த்தம் ஓகேவா. ஸோ நீங்கள் ட்ராமாவை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, பண்ணிக்கோங்க. இது நான் எப்படி பார்க்குறேன் இந்த ட்ராமாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச், ஒரு 50 ஓவர் மேட்ச் மாதிரி நான் பார்க்குறேன். 50 ஓவர் மேட்ச்சில் இப்போ இந்தியாவில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷேவாக் பேட்ஸ்மேன் இருக்கார்ல, அவர் இறங்குவார், டமால் டீமில் அடிப்பார். அவர் வந்து 100 ரன்னெல்லாம் வந்து ஒரு அசால்ட்டாக ஒரு 70-80 பால் அடிச்சுட்டு போயிடுவார், அதை ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் கரெக்டாக. அப்படி தான் பிரம்மாவும் மம்மாவும் இதை செட் பண்ணி கொடுத்துறான் ஓகே. அதுக்கப்புறம் வந்தவங்க இருக்காங்கல்ல, அதுக்கப்புறம் வந்த தாதிகள்லாம் இருக்காங்கல்ல, பிரகாஷ் பண்ணி தாதி, அவங்க தான் உலகம் ஃபுல்லாக இந்த சென்டர்ஸ்லாம் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அது நம்ம எப்படி போட்டோம்னா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் மாதிரி அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க ஓகே, ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு வரதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசி இருக்குல்ல டெய்ல் எண்டர்ஸ் இறங்குவாங்க பார்த்தீங்களா, இப்போ தோனியெல்லாம் வந்து கடைசியில் இறங்கணும், டாம் அல்டிமேட் காட்டுவாங்க 6 or 4 அடிப்பாங்கல்ல, அந்த ரோல் நீங்கள் நானும் ப்ளே பண்ண வந்துருக்கணும் பார்த்தீங்களா. நமக்கு என்ன தேவை, 33 கோடி பேர் தேவை, அது உள்ளே கொண்டு வரணும். அப்போ நம்ம சேவையெல்லாம் வேறு லெவலுக்கு போனோம், யூடியூப்பு சோஷியல் மீடியா அது இது கரெக்டாக நம்ம பண்ணுற ஒரு முயற்சி பிறகு அந்த பிரேமா இருந்தாலும் யூடியூப் வீடியோ போயிடுறாங்கன்னா 140 கண்ட்ரியில் பார்ப்பாங்க. அப்போ அப்படி நிறைய பேருக்கு நாலேஜ் போயிடும்ல, முன்னாடி எப்படின்னா ஒரு சென்டரில் ஒரு 10 பேர் இல்லை ஒரு கீதா பாடசாலையில் ஒரு 10 பேர் இப்படி தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ அவ்வளோ பேர் தான் போயிட்டுருந்தோம். இப்போ அப்படி இல்லையே, உலகம் ஃபுல்லாக நியூஸ் போதே. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், தோனி மாதிரி அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ட்ராமாவில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ரோல் ஓகே, எல்லோரும் வெளுத்து வாங்குறாங்க, எல்லோரும் சூப்பராக பண்ணுறாங்க ஓகே. அப்போ நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இங்கே சாதிக்க ஒன்று இல்லைன்னு நினச்சிக்கிறது வந்து நாலேஜாக ஒழுங்காக புரிஞ்சு இப்போ தான் வந்திருக்காரு இல்லையா, அதனால் அவர் நான் தப்பாக சொல்லலை, அவர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இந்த டைமென்ஷன்ஸ்லாம் புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி நாராயணன் சும்மா லக்ஷ்மி நாராயணன் ஆகலை, அந்த முயற்சி நல்லா இருக்காரு அது ஒன்று. பாக்கி ஃபஸ்ட்டு 4 லக்ஷ்மி நாராயணன் ஃபிக்ஸ்டு ஓகே, அதுவும் ஃபிக்ஸ்டு, அது விட்டுருங்க. பாக்கியெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல, இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல, நீங்கள் அந்தளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ராஜா குடும்பத்துலேயும் வருவீங்க, நீங்கள் ஒரு டைமில் ராஜாவும் ஆவீங்க, துவாபரகத்துக்கு அப்புறம் வரிசையாக ராஜாவே இருப்பீங்க. இவ்வளோ இருக்கும்போது இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க சரியா? நம்ம எல்லாருமே புருஷார்த்தம் பண்ணுவோம், அந்த முயற்சிக்கு ட்ரை பண்ணும். நம்ம ட்ரை பண்ணுறது 9 லட்சத்தில் வரணும், அதுக்கு ட்ரை பண்ணும். இந்த ஸ்ரீமத் சொல்கிறத பரமாத்மா சொல்கிற உயர்ந்த வழியை நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த உயர்ந்த நிலை அடையிறதுக்காக ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த ஆத்மாவுக்கு நீங்கள் ஊக்க உற்சாகம் தர்ற மாதிரி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.